கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 4 மூணாவது ப்ரோமோ வெளி வந்திருக்கு. இந்த மூணாவது ப்ரோமோ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் இடையில காதல் மலர்ந்துட்டோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்கிது. யார் அந்த ரெண்டு பேர்னா, கேபி அண்ட் பாலாஜி முருகதாஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான். ஸோ ஆல்ரெடி ஆஜித் அண்ட் கேபி வந்து கிச்சன்ல இருக்காங்க. பாலாஜி அங்கேருந்து வந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சு போயாச்சு, இன்னும் கிச்சன்ல இருக்கே அப்படின்னு கேட்கறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம கேபி என்ன கேட்கறாங்க பாலாஜி கிட்டனா, இவ்வளோ நேரம் நம்ம பேசலாம், உனக்கு கவலையே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நம்ம கேபிக்கு வந்துட்டு பாலாஜி மேல காதல் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாலாஜி முருகதாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள்லாம் ஜோசியக்காரங்களா, அப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ்லாம் நாங்கள் கேட்ச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேபி சொல்கிறாங்க. நான் அதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம பாலாஜி வந்து, நான் எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டு போயிடுவேன், மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஹிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில காதல் வந்துடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் பண்ண வைக்கிது. கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில காதல் வந்த மாதிரி தான் இந்த ப்ரொமோவில் காட்டுறாங்க. அண்ட் நான் இந்த ப்ரொமோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஆஜித் அண்ட் கேப்ரியல்லா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் வந்து இந்த மாதிரியான விஷயம் இருக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்தா, கடைசியில் பார்த்தா அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பாலாஜி முருகதாஸ் கிட்ட அவங்க பேசுகிறாங்க. அண்ட் இன்னைக்கான எபிசோட் பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு, இது உண்மைதானா, அந்த ப்ரொமோவில் காமிச்சது எல்லாம் அப்படிங்கிறது தெரிய வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஒரு காதல் இந்த இடத்துல வர்றது கரெக்டு தானா இல்லை வந்து வேணாம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து கேபியோட பேரை வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி பிக் பாஸ் ப்ரோமோட ரிவ்யூ நீங்க தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சினாப்சிஸ் எழுதும் போதே வந்து நான் அக்ஷராக்கு பிட்ச் பண்ணிட்டேன். When it comes to scripts, அந்த ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர் இருந்தா you can flourish lot more that way. ஒரு விஷயம் பண்ணனால இந்த வாழ்க்கையில பண்ண விஷயம் என்ன நல்லதும் மறந்து போயிடுமா? நீ கேட்டவன இல்லையா? We need to just stop and listen and கொஞ்சம் யோசிக்கணும் ஏன் சொல்றாங்க. ஒத்துக்கலனா சொல்லிடுங்க, ஆனஸ்டா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, இல்லங்க எனக்கு ஒத்துக்கல. சோ லென்ஸ் மாத்தும் போது உடனே கேட்டுவாங்க இந்த லென்ஸ்ல நம்ம ஷூட் பண்ணுவோம். ரைட், வேர் இஸ் யுவர் ஹோம்? சென்னை. சென்னை இல்ல எங்க, சென்னை தான் என் ஃபுல் வீட்டு. சோ ஐ ஃபீல் லைக் தேர் லாட் ஆஃப் மெமரிஸ். ஃபோட்டோல இட் ஹேப்பன்ஸ் டு பீ அக்ஷரா, ட்ரஸ்ட் மீ, இங்க ஆல்வர் பெட்ல உங்களுக்கு பேனர் தொங்குவோம். சோ இந்த ட்ரெய்லரை பாக்கும்போது கிரியேட்ஸ் ஒன் லெவல் ஆஃப் சஸ்பிஷன். இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா? That palm face now has helped me get out of trouble at home and get my husband into trouble. I think that's why. Universal la namba India films ye vandu popular ah illa na vandu we don't follow the 3-act structure. Na and the character ku 100% kuduk mudiyaduna, there is no point doing it. Tamil ku and India ku idu romba pudusa irukku illa kada. Panchatantra padathula vara con call mari run time vandu neenga kavala padavai kudadu, you know. It's a fairly short. ஆனஸ்ட், அப்புறம் கொஞ்சம் லைட்டா லிபரேஷன் அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன கான்ட்ரவர்சி, மூணுமே அந்த ஃபேஸ்ல தெரிஞ்சது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் விமன் ஆர் ஜஸ்ட் மென், இட்ஸ் எ பர்சன் அண்ட் வாட் ஸ்கில் தே கேன் பிரிங் டு தி டேபிள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ஹாரி பாட்டர் கூட கம்பேர் பண்றீங்க, பட் ஐ டோன்ட், இட்ஸ் நதிங் லைக் தட். உலக நாயகன் என்ன சொன்னாரு ட்ரெய்லர் பார்த்து